எப்படி பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி காட்டுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீட்டர் விலாஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங்லாம் எங்கேயுமே கிடையாது. 220 பைக்கில் பேட்டரி வந்து ஸ்டார்டிங் மார்னிங் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணால் லோ பேட்டரின்னு காட்டுது. மல்டிமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணால் 14 வோல்ட்டுக்கு மேலே தான் வருது. ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணால் ரீசார்ஜ் ஆகுது, ஆனால் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, புது பேட்டரி தான் வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். பல்சர் 220F VS போயிட்டு வர, ஹெட் சைடு இல்லைன்னா ஆமராவன், இந்த ரெண்டு பேட்டரியில் ஏதாவது ஒன்று வாங்க போகிறேன். ஆனால் இதுக்கு எத்தனை வோல்ட் வரும்னு எனக்கு சரியாக தெரியல, நாங்கள் போயிட்டு தான் கேட்கணும். சரியான டிராஃபிக்கு, ரொம்ப நேரமாக ரெட் சிக்னலில் இருக்குது, வண்டி மூவ் ஆகிற மாதிரி தெரியல. இப்போது லோ பேட்டரி போயிடுச்சு, ஆனால் திருப்பி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து வண்டி எடுத்தேன்னா லோ பேட்டரி தான் காட்டும். சிக்னல் போட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின பஜாஜ் ஷோரூம் தான் போகிறேன், வெஸ்ட் மாம்பலம் ஷோரூமு. அங்கே போயிட்டு பேட்டரியோட ரேட்டு மட்டும் கேட்டு வந்துடலாம். ஆனால் நான் வந்து மத்தியானமே போயிட்டு கேட்டேன், ஆனால் லஞ்ச் டைம் ஒன்று ஸ்பேர் பார்ட்ஸ் கடையும் இல்லை, மெக்கானிக்கும் இல்லை. இப்போ ஈவினிங் ஆகுது, 6 மணி மேலே ஆகுது, போயிட்டு நம்ம கேட்கலாம். எப்போவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது டேட் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ தான் நான் வந்து என்றைக்கு வீடியோ எடுத்தேன்றது ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 1, 2021. இங்கே ஒரு பேட்டரி கடை இருக்குது, எவ்வளோன்னு கேட்டுட்டு போயிடலாம். பேட்டரி வேணும், புது பேட்டரி. ஆ, ஷோரூம் பக்கத்துல தான் கேட்டு வந்துட்டுமா? 16 மாசம் ஆயிடுச்சு. அப்போ வாரண்டி கிடையாது, 12 மாசம் தான் வாரண்டி. நல்லா தான் இருக்குன்னு நாங்க, அவங்க பேட்டரி வீக், கம்மி அடிக்குதுல ஆறுன. சரி, நான் லோடு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க, தெரியும். ஆ, ஒரே நேரத்தில் ஹை பீமு, ஹெட்லைட்டு, ஆர்னு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அடித்து பார்த்தாரு. ஆர்னு வந்து கண்டினியூஸாக அடிக்கும் போது ஆர்னோட சவுண்ட் அப்படியே குறையுது, ஏதோ கீங் கீங்கன்றது அப்படியே லைட்டாக கேட்குது. பேட்டரி வந்து போயிடுச்சுன்றாரு. வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? வேணும்னா ஒரு 12 மந்த்ஸில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா, வண்டி எடுத்து நீங்கள் 12 மந்த்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி மாற்றி கொடுப்பாங்க. 12 மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு, மாற்றுறது டவுட்ன்றாரு. இவங்கக்கிட்ட ஆமரான் பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 ரூபாவாம். பழைய பேட்டரி கொடுத்து புதுசு எடுத்தோம்னா 200 ரூபா தான் லெஸ் பண்ணுவாங்களாம். பழைய பேட்டரி 200 ரூபா தான் வேல்யூவா? அது பழைய பேட்டரி கொடுக்காமலே புதுசே எடுத்துக்கலாம். நான் ஏவிஎம் தேட்டர் பக்கத்தில் ஒரு இதே ஆமரான் பேட்டரி கடை இருக்குது, அங்கே கேட்டேன். அவங்க வந்து 2150 தான் சொன்னாங்க. இன்னும் கம்மி பண்ணி கேட்டால் 2000 ரூபாய்க்கு கூட தருவாங்க, ஆனால் இங்கே 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆனால் என்ன ஃபால்ட்டுன்றதை கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு, தெரிஞ்சிருச்சு. ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போயிட்டு இங்கே எவ்வளோ ரேட்டுன்னு மட்டும் கேட்டுக்கலாம்.
சூப்பர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை க்ளோஸ். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை சாத்தி இருக்கு. பல்சர் 220F பேட்டரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 1000-1300 அப்படின்னு வரும்னு பார்த்தேன், எல்லாம் 2000க்கு மேலே தான் வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பழம் கிட்டே இருக்கும் நம்ம, அப்படியே சைதாப்பேட் போகலாம். சைதாப்பேட் போயிட்டு அங்கே ஏதாவது தெரிஞ்ச கடை இருந்தால் அங்கே போயிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு வந்துடலாம். அதே வெஸ்ட் மாம்பழமில் ஜிகே ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் அப்படியே கேட்டு பார்த்துடலாம். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்டேன், இந்த இடத்துல என்ன மாடல் பேட்டரி காமிச்சாங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியோட பேட்டரியாக, பேட்டரி வந்து கார் பேட்டரி மாதிரி செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் கடை. இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா 1750 ரூபாவாம். அது ஆமரான், ஆனால் இதுவும் ஆமரான் கம்பெனியாக, அதோட பிராண்டு தான் ஆனால் டிவிஎஸ் மாடல் அப்படின்னாரு. பழஸ் எவ்வளோ எடுத்துப்பீங்கன்னு கேட்டால் 200 எடுத்துப்பாங்களாம். அப்படின்னா 1550 ரூபா கொடுத்தா இது கொடுத்துருவாங்க. ஆனால் பழைய பேட்டரி இருந்தால் அது எதுக்காவது நமக்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் நமக்கு தேவைப்படும், யூஸ் பண்ணாமல் விட்டால் லோ பேட்டரியும் ஆகிடும், அதுவும் பிரச்சனை. இது ஆமரான் கம்பெனியே கிடையாது, இப்போ ஆமரான் கம்பெனி மாதிரி டிவிஎஸ் ஏதாவது ஒரு கம்பெனி பேட்டரியாக, செம்ம வெயிட்டாக இருக்குது. அப்புறம் வந்து 48 மந்த்ஸ் வந்து வாரண்டியாக, 24 மந்த்ஸில் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா புதுசு மாற்றிடுவாங்களாம், 48 மந்த்ஸில் வந்து 48 மந்த்ஸ்க்குள்ளே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரெடி பண்ணியோ இல்லை சார்ஜ் பண்ணியோ தருவாங்க போல். ஆனால் அதில் 48 மந்த்ஸ் வாரண்டின்னு போட்டிருக்கு அவரும் சொன்னார். நைன் ஆம்ப்பு சொன்னார் வோல்ட்டு, எத்தனை வோல்ட்னா அப்படின்னு கேட்கும்போது 9 ஆம்ப்பா அப்படின்னாரு. இங்கேயும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அப்புறமா கேட்டுக்கலாம். எப்படி வர்றாரு பாருங்க, ஒரே நேரத்தில் 4 வண்டி வருது. காசி தேட்டர் பிரிட்ஜு கீழே இருக்கிறோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட் சைடில் ஒரு பஜாஜ் ஷோரூம் வரும். மேக்ஸிமம் அங்கே வந்து ஸ்பேரே கிடைக்காது, இருந்தாலும் சும்மா ஒரு பேச்சு கேட்கலாமே. ஷோரூம் க்ளோஸ். ஒன்றில் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ. என்ன இன்னைக்கு இந்த சிக்னலில் இவ்வளோ போலீஸ்காரங்க இருக்காங்க?
இப்போ இருக்கிற இந்தியன் பேங்க் தான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு காசி தேட்டர் சிக்னலில் வந்து செம்ம டிராஃபிக்கு. போலீஸ்காரங்க வந்து ஸ்ட்ரைக்காக போகிறவங்களுக்கு மட்டும் தான் சிக்னல் போட்டு விட்டு எல்லாருக்கும் வழிபட்டுருந்தாங்க. ஏதோ பெரிய ஆள் வராங்களா இல்லை ஆம்புலன்ஸ், ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்தது, அதில் முக்கியமானவங்க யாராவது போகிறாங்களா என்னன்னு எனக்கு புரியல. அந்த சைடு சிக்னல் போட்டால் தான் இந்த சைடு நம்ம ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப முடியுது. இந்த பில்லர் நடுவில் ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அதில் தான் வந்து டூ வீலர்னால் யூடர்ன் போட முடியும். அதில் போய்ட்டு நம்ம யூடர்ன் போட்டுடலாம். ஒன் 170 டிகிரி வரைக்கும் சூப்பராக ஷூட் ஆகுது. கோப்ரோ கேமரா 360 வைல்ட் ஆங்கிள் வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். டூ வீலர் டிரைவ் பண்ணுறவங்க, டூ வீலர் மட்டும் இல்லை மொத்தமே டோட்டலாக டிரைவிங் பண்ணுறவங்க மட்டும் உங்களோட மொத்த ஃபோக்கஸாக வந்து ரோட்டில் தான் இருக்கணும். இந்த மொபைல் நோண்டிகிட்டுலாம் போயிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும்.